வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவிக்கு. அன்றைய உலக செய்திகளோடு விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் ரகசிய ஆவணங்களை வெளியிட்ட சந்தேக நபர் கைது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் குண்டுவெடிப்பு, 4 பேர் பலி, 12 பேர் கவலைக்கிடம். ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதிக்கு சிவப்பு எச்சரிக்கை. உக்ரைனுக்கு தீவிர அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ரஷ்யா, அமெரிக்காவின் புதிய எச்சரிக்கை. தமிழ் புத்தாண்டு நிகழ்வில் நரேந்திர மோடி பெருமிதம். தொடர்பன விரிவான செய்திகள். அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் பகுதியில் உள்ள சவுத் போக் எனப்படும் பால் பண்ணையில் திடீரென பரவிய தீயால் 18,000 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. சவுத் போக் பண்ணையில் திடீரென தீப்பிடித்துள்ள நிலையில் சிறிது நேரத்தில் தீ மளமளவென பண்ணை முழுவதும் பரவி மிகப்பெரிய தீயாக பரவியது. இதனால் பயங்கர சத்தம் கேட்டுள்ளது. மேலும் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து கொண்டது. இதில் பால் கறப்பதற்காக பண்ணையில் ஒன்றாக கட்டி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான மாடுகள் தீயில் சிக்கியுள்ளன. இந்நிலையில் நீண்ட நேரம் போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. எனினும் பண்ணையில் இருந்த 18,000 மாடுகள் இறந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் பண்ணையில் இருந்து மீட்கப்பட்ட தொழிலாளி ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மின் சாதனங்களில் ஏற்பட்ட பழுது காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் ரகசிய ஆவணங்களை வெளியிட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் விமானப்படையின் தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 21 வயதுடையவர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர் இணையதள சூதாட்ட குழு ஒன்றின் தலைவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. உளவு பார்த்தல் மற்றும் ரகசிய பாதுகாப்பு தகவல் பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். மியான்மரின் கிழக்கு பகுதியில் புத்தாண்டை வரவேற்று மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர். இதன்போது பொதுமக்கள் கூடியிருந்த பஹூடா என்ற பகுதியில் நேற்று திடீரென தொடர் கார் குண்டு வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 2021 ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்னர் ராணுவம் மற்றும் ராணுவ எதிர்ப்பு போராளிகள் என இருதரப்பு அடிக்கடி மோதி வருகின்ற நிலையிலே குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் மத்திய மியான்மரில் ராணுவ விமான தாக்குதலில் 130 பேர் கொல்லப்பட்ட சில நாட்களிலேயே இந்த கார் குண்டுவெடிப்பும் நிகழ்ந்துள்ளது. மேலும் இந்த குண்டுவெடிப்பில் 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதிக்கு சிவப்பு எச்சரிக்கையை விடுவிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் இன்று கடுமையான புயல் தாக்கம் ஏற்படக்கூடும் என எதிர்ப்பு குரல் விடுக்கப்பட்டுள்ளமை காரணமாகவே இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் மணிக்கு 315 வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேலும் குறித்த புயலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நியூயார்க் போலீசார் ரோபோ நாய் ஒன்றை காவல் பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு மாத்திரம் நியூயார்க் நகரில் 126,000 குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ள அதே சமயம் 433 கொலை குற்றங்கள் நடந்துள்ளன. நியூயார்க் நகரில் 36,000 போலீசார் பணிபுரிந்து வரும் நிலையில் குற்றங்களை தடுக்க நவீன வழிமுறைகளை நகர போலீஸ் அதிகாரிகள் பின்பற்றி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்போது டிஜிடாக் என்ற ரோபோ நாய் ஒன்றை பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். இந்த ரோபோ நாய் ரிமோட் கண்ட்ரோல் முறையில் இயக்கப்படுகின்றது. சுரங்க நடைபாதைகள், ஆபத்தான பகுதிகள், கட்டுமானம் நடைபெறும் இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ரோபோ நாய் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. ஆபத்தில் சிக்கும் மனிதர்களுக்கு உதவி செய்யும் திறன் கொண்ட இந்த ரோபோ நாயிடம் மனிதர்கள் தொடர்பு கொள்ள முடியும் என கூறப்படுகின்றது. அதுமட்டல்லாது தப்பிச் செல்லும் கார்களில் GPS கருவியை பொருத்தும் எந்திரத்தையும் நியூயார்க் போலீசார் அறிமுகம் செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட முதல் பிரதமர் நான்தானனை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் முருகனின் டெல்லி இல்லத்தில் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் நடத்தப்பட்டது. பிரதமர் மோடி, ஆளுநர்கள் தமிழிசை மற்றும் CB ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக MLA நயினார் நாகேந்திரன், HR ராஜா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு தெரிவித்துள்ளார். படைகளை அணி திரட்டுவதில் ரஷ்யா கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் வருங்காலங்களில் உக்ரைனுக்கு தீவிர அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என அமெரிக்காவை தளமாக கொண்ட சிந்தனை குழு தெரிவித்துள்ளது. போர் ஆய்வுக்கான நிறுவனத்தின் அறிக்கையின்படி உக்ரைனிய உயர் அதிகாரி ஒருவர் போரில் ரஷ்யர்களின் உயிரிழப்புகளின் விகிதத்தை மக்கள் அறிந்திருப்பதால் ரஷ்யா அணி திரட்டல் முயற்சிகள் தேக்கம் அடைகின்றன என கூறியுள்ளார். எவ்வாறாயினும் உக்ரைனும் அதன் நட்பு நாடுகளும் நீண்டகால போருக்கு ரஷ்ய படைகளை உருவாக்கும் திறன்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். உலகின் பல நாடுகளில் மாறிவரும் கலாச்சார மாற்றத்தினால் பிறப்பு விகிதம் குறைவடைந்து வரும் நிலையில் தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் குழந்தைகள் பிறப்பது குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் அங்கு புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் இளைஞர்களையும் திருமணம் செய்யுமாறு அந்நாட்டு அரசு வலியுறுத்தியுள்ளதுடன் பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்த அந்நாட்டு அரசு தொடர்ந்து பல திட்டங்களை தென்கொரியா அறிவித்து வருகின்றது. மேலும் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்க்கு $1,500 வழங்கப்படுவதாக கடந்த 2022 அந்நாடு அறிவித்துள்ளதுடன் தற்போது புதிதாக பல சலுகைகளை வழங்கியுள்ளது. இதேவேளை 1 வயது குழந்தைகளின் பராமரிப்புக்காக சுமார் $528 வழங்குகின்றது. இதற்கு பின்னர் குழந்தைக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் $264 வழங்கப்படும் என அறிவித்துள்ளதுடன் 2024 இந்த திட்டத்தை தொடர்வது குறித்தும் அரசு ஆலோசனை செய்துள்ளது. இதேபோல் ஜப்பான், பிரான்ஸ் போன்ற நாடுகளும் மக்கள் தொகை குறைபாட்டை கட்டுப்படுத்தவும் பிறப்பு விகிதத்தை
அதிகப்படுத்தவும் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் மன்னர் சார்ள்ஸின் முடிசூட்டு விழா அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இளவரசர் ஹாரி மாத்திரம் முடிசூட்டு விழா நிகழ்வில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடிசூட்டு விழாவில் இளவரசர் ஹாரி கலந்து கொள்வார் என்றும் அவரது மனைவி மேகன் பிள்ளைகளுடன் அமெரிக்காவில் தங்கியிருப்பார் என்றும் பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புடைய மன்னர் சார்ள்ஸின் முடிசூட்டு விழாவில் இருவரும் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வி பலரிடம் தலை தூக்கியிருக்கும் வேளையில் பக்கிங்ஹாம் அரண்மனை இந்த அறிவிப்பை வெளியிட்டது. இதேவேளை முடிசூட்டு விழாவுக்கான அழைப்பை பக்கிங்ஹாம் அரண்மனை இளவரசர் ஹாரிக்கும் அவரது மனைவி மேகனுக்கும் சென்ற மாதம் அனுப்பியிருந்தது. இருப்பினும் அவர்கள் விழாவில் கலந்து கொள்வார்களா என்று அந்நேரத்தில் உறுதி செய்யப்படவில்லை. மன்னரின் முடிசூட்டு விழா நாடு முழுவதும் 3 நாட்களுக்கு இடம்பெறும் என்பதுடன் அதில் பொதுமக்களும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய உலக செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.